கண்ணியத்திற்குரிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் நன்மைகளை எதிர்பார்த்து தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தாலும் அவற்றிற்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் உண்டு என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலை ஏழு நபர்களுக்கு வழங்குகின்றான். அவற்றில் முதலாவதாக நீதியை நிலைநாட்டும் மனிதர், பிறகு அல்லாஹ்வின் வணக்கத்தில் ஊறிய இளைஞர், பிறகு பள்ளிவாசலுடன் தனது உள்ளத்தை தொடர்பு வைத்து கொண்ட மனிதர், பிறகு அல்லாஹ்விற்காக இணைந்தும் அல்லாஹ்விற்காக பிரிந்தும் இருக்கும் இரண்டு நண்பர்கள், பிறகு உயர்ந்த அந்தஸ்துடைய அழகான பெண் தம்மை தவறான வழிக்கு அழைத்த போதும் நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர், பிறகு தனது வலது கரம் செய்யும் தர்மத்தை இடதுகரம் கூட தெரியாத அளவிற்கு இரகசியமாக செய்யும் மனிதர், பிறகு தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர். இவற்றிலுள்ள ஏழு நபர்களும் அல்லாஹ்வின் அரசில் இருப்பார்கள். மறுமை நாளன்று அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவரிடமும் பேசாமல் இருப்பதில்லை. அச்சமயத்தில் உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். தமக்கு முன்பாக அந்த மனிதர் எதையும் காண மாட்டார். அவருக்கு எதிராக நரக நெருப்புதான் அவரை வரவேற்கும். ஒரு சிறிய பேரிச்சம்பள துண்டையாவது தர்மமாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.